பாருங்கோ, இது கோழி வந்து எல்லாம் கலந்து வச்சிருக்கிறோம். என்ன டக்கோஸ், டக்கோஸ் செய்ய போகிறோம் 10 கிலோ. ஓகே, இதுக்கு போட்ட பொருட்கள் வந்து உப்பு 10 கிலோ, உப்பு, மஞ்சள், இது வந்து வாசனை திரவியம்னு சொல்கிறது, இது வந்து மிளகாய், கட்ட மிளகாய் தூளுன்னு சொல்லி அந்த தனி மிளகாய் தூள் போட்டு தான் இது செய்து வச்சிருக்கோம். மற்ற அந்த ரொட்டி எடுத்துருந்தாங்க, மற்றது வந்து தக்கோஸ் செய்யறதுக்கு ஆகிய பொருட்கள், தக்காளி வேணும், சலாட் வேணும், உரைப்புக்காக இந்த மிளகாயும் போட போடும். ஓகே, இதையும் போட்டோம்னு சொன்னால் எல்லாம் இருக்கும். அப்போ இவ்வளோ சாமானும் வேணும் செய்யறதுக்கு. மற்ற இந்த இதுக்குள்ளே இந்த மாவும் போட்டிருக்கிறோம். இது வந்து இந்த பாரி சும்மா நார்மல் மா, இது குப்பன் மா, அதுவும் போட்டால் தான் இந்த இது செய்ய இதுக்கு செய்கிறேன். பொரிக்க நல்லா டேஸ்டாகும், சும்மாவும் சாப்பிட்லாம், இதாகவும் சாப்பிட்லாம். தக்கோ செய்கிறதுக்கு இந்த ரொட்டி வேணும், அதில் இந்த ரொட்டியை, இந்த ரொட்டியும் வேணும். இல்லை இருக்கட்டும், தோத்தலை இவ்வளோ சாமானும் வேணும் செய்கிறதுக்கு. அதோடு நாங்கள் பொரித்தும் பொரிக்க போகிறோம். இன்றைக்கு இடகு பொரித்து பொரிக்க போகிறோம். இதுகளெல்லாம் சைட்டில் பந்து வெயில்களெல்லாம் நாங்கள் இதை பொறிக்க வேணும், பொறிக்க வேணும், அதுக்கு செய்ய போகிறோம் இனி எல்லாம். ஓகே, இதுக்கு வந்து ஓகே, நீ சட்டியை வச்சுட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வெட்டுறதுக்கு பார்த்துக்கணும். இதை வெட்டுறது வந்து இது குழச்சதைத்தான், இதை குழச்சதை போட்டு குழச்சி வச்சுக்கி இதை இதுக்கு பொறிச்சிருக்கோம். அந்த பொறிச்சு உப்பு பொறிக்கணும்னு இருக்குது, இதுதான் இது இந்த பொறிஞ்சது. பொறிஞ்சதை பார்த்தியலோ, அதை வந்து தக்கோஸ் செய்கிறதுக்கு இப்படி சின்ன சின்ன வெட்டவன் வெட்டினா தான் அதுக்கு போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். வெட்டாமலுக்கு வச்சிங்க வந்துக்குன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது, அதுக்காக தான் வெட்டுறோம். இப்படி வட்டி வட்டி போட்டு சமைக்க நல்லா இருக்கும். பார்த்தியலோ, இந்த ரொட்டி இருக்கல்ல, இந்த ரொட்டி இருக்கல்லோ, இந்த ரொட்டியை வந்து கொஞ்சம் சூடாக்கணும். சூடாக்கிறது தான் நல்லா இருக்கும். என்னன்னா நாங்கள் இது கடையில் வந்த ரொட்டி நாங்கள் அடிக்கலை, இது அடிக்கிற நேரம் இல்லைங்கிறதுக்கும் அதனால் அடிக்காமல் வச்சுருக்கிறோம். இந்த ரொட்டி நல்ல ரொட்டி இதில் போட்டு செய்வோம். இது இப்படி மெல்லிய ரொட்டிலாம் இது தக்க வச்சிக்கிறது. இது வந்து கோழியின் பொறிஞ்சு முடிஞ்சதில் நாங்கள் இஞ்சால் செய்கிறதால இதை இது ஒன்று செய்கிறதுக்கு ஆயத்தம் போட்டுட்டோம். வடையை பாருங்கோ. ஓகே, மனம் ஒன்று அடிக்குது. இது புதுசாக வேண்டின் நாங்கள், இது தக்க செய்கிறதுக்காக புதுசாக வேண்டின் நாங்கள், அதனால் இது ஒரு மாதிரி மனமாக இருக்குது. சவா ஓகே சிப்பாக்குறா, இது உங்களுக்கு சிக்குவா சாம்ரா ஹரிசா. இதோ பாபிக்கு போட போகிறோம். இதான் அரிச்சிரு. ஓகே, பார்த்தீங்களா, இவருக்கு அல்ஜீரி லட்சியை சொல்கிறார். இவருக்கு அல்ஜீரி செய்வோம், மற்றவருக்கு வேறு உண்டா அப்படி போகுதோ ஒருத்தர் போகிற மாதிரி. எண்ணெய்க்கு கை வச்சு செய்கிறோன்ட்டு யோசிக்கப்பட என்ன, நான் வச்சு வச்சு பழகிட்டு அதனால் வைக்கிறோம். நீங்கள் அப்படி எல்லாம் வைக்கக்கூடாது, எல்லாம் எண்ணெய் சுட்டு போடும். ஓகே, இது ரொட்டி எடுத்து இதுக்கு போடுவோம், அதுலேருந்து தண்டட்ட. ஓகே, இப்போ இதுக்கு வந்து முதல் சலாட் வைப்போம். ஓகே, கொஞ்சம் சலாட்டை வச்சாச்சு, மற்ற ரெண்டு டொமாட் டொமாட்டு நண்டு வச்சாச்சு. உரைப்பு மிளகாய் போடணும். ஓகே, இதுக்கு உரைப்பும் வேணுமா, அதனால் உரைப்பு மிளகாயும் கொஞ்சம் போடுவோம். சரியோ, குறாகு இந்த கோழி அள்ளி வைப்பேன் கொஞ்சத்தை, பத்தில் வெட்டின கோழி இல்லையே. இது வந்து குங்குமம் காயும் வைக்க போட வைக்கலாம், இவன் வந்து குங்குமம் காய் சாப்பிட்ற இல்லையா, அதனால் குங்குமம் வைக்க இல்லை. அனைத்து பட்டுக்கிறேன்.
பாத்தீங்கன்னு சொன்னால் நான் இது கொஞ்சம் ரொட்டியை முருகை விட்டுட்டேன், அதால் கொஞ்சம் சிக்கன் ஆயிருக்கு. இதெல்லாம் இப்போ செவா, இப்போ நாங்கள் இப்படி வைப்போம். இதை இதை வச்சு இப்படி அமர்த்தி விட்டால் சரி, வேற கொஞ்சம் விடாது. ஓகே, அதே மாதிரி மற்றது வந்து இவருக்கு வந்து என்ன இதை போட்டு செய்வோம். இது லட்சிய காக்கு. ஓகே, இதுக்கு இது வந்து வேறு சோஸ், ஒவ்வொருத்தருக்கு ஒரு சோஸ் வேணுமா, அதனால் வேறு வேறு சோஸ் போட்டு கிடக்கு ஒவ்வொருத்தருக்கு. புடியை வச்சாச்சு, அவருக்கும் உரைப்பு வேணுமெண்டவா, உரைப்பு வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ கோழி வைக்கப்போ, அது வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டு அது. இதுக்கு கோழி கொஞ்சம் வச்சு அமத்தக்கூடாது, அமத்தி நான் பிஞ்சுவோம். ஓகே, இது சரியாக வந்துட்டுது, எரிஞ்சிடுது எல்லோ. இதை வந்து இதை வந்து இது வந்து ரொட்டி சூடாக்க தேவையில்லை, இந்த பிரச்சனை நல்ல இதாக இருக்குது. இதை நிப்பாட்டு ரொம்ப வேண்டாம். ஓகே, ரெண்டா ரொட்டி நாங்கள் இது இல்லை சூடாக்க அது சரியில்லாம வருது, இல்லை முறியின மாதிரி வருது. ஆனால் சாதம் விளக்கினத்தான் நல்லா இருக்கும். அஜீர்ணி உருவம் இருக்கு. ஓகே, சலாட்டு எல்லாரும் எங்கட வீட்டில் உரைப்பு சாப்பிட்றாக்கள், அதனால் இந்த மிளகாயை போட சொல்லிங்க. உரைப்பு மிளகாய் தானே, வழியாக சாப்பிடும் போட்டு விடுவோம். வைக்கணும் பார்த்தியா,
அதை குழம்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோசில் செய்ய வேண்டி கிடக்குது, ஒருத்தர் எல்லாரும் ஒரே சோசில் சாப்பிட்றே இல்லை. தக்கோஸ் செய்யறோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோசில் செய்ய வேணும். கடையில் போனாலும் இதே பிரச்சனை தான், இங்கே வந்தாலும் இதே பிரச்சனை தான். ஓகே அது ஓகே. அடுத்தது அமத்துறது, அமத்துறது அமத்தினா பண்ணுறது போதும். ஊற்றிக்கணும்னா சின்ன பிள்ளையில பெரிய பிள்ளை மட்டும் சாப்பிடும். நீங்கள் உரைப்பு வலை போடுறத குறைச்சிங்கன்னா சரி, உரைப்பு வந்து இங்கே எல்லாம் சாப்பிட மாட்டா தானே. இங்கே எல்லாம் பழகினாக்கள் இங்கே உரைப்பு இல்லை சாப்பாடு செய்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினாக்கள் அதனால் உரைப்பு சாப்பிட மாட்டேன். அதுக்காக நான் நாங்கள் எல்லாம் உரைப்பு சாப்பிடக்கூடிய ஆக்கள்லாம் பெரிய ஆக்கள் பின்ன நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி நீங்களும் உரைப்பு போட்டு செய்து கூடாங்க சாப்பிட மாட்டேன் இல்லை யாரும். ஓகே இது வந்து ஐஜி ரிப்போர்ட்டர். ஓகே அடுத்தது இதுக்கு ஐஜி சாம்பராய் போடுவோம். ஓகே பார்த்தீங்களோ எல்லாம் சூப்பராக இருக்கு. இதான் டக்கோஸ் வந்து சொல்கிறாரு. இதை நீங்கள் வடிவாக சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் வடிவாக சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் செய்து சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கும் கொடுங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கோ உரப்போ போடாமல் செய்து கொடுங்க. வீட்டிலையும் இதை செய்யலாம், கடையிலான்னு நாங்கள் போய் வேண்டி கொடுக்கணுன்றது இல்லை. பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டையும் வண்டி செய்து கொடுக்கலாம். வழியாக வண்டி கொடுத்து வழியாக பிள்ளைகளும் செய்து கொடுங்கோ நல்லது. இதோட நாங்கள் இந்த வீடியோ நீ பாட்டுறதுக்கு முதல் பொறிக்கிற கோழியை மட்டும் காட்டுறோம் நாங்கள் வாங்கோ. இது வந்து ரெண்டாம் தரம் போட்டுருக்கோம் இந்த கோழி. இந்த பிள்ளைக்கு வந்து இது சாப்பிட மாட்டேன், இது இதுதானே சாப்பிடுவேன். டக்கோஸ் ஒரு பிள்ளை சாப்பிட்றே இல்லை, அதுக்காக அவருக்காக இது பொறிச்சு வந்துருக்குறேன். இது பொறிச்சு கொடுக்குறதுக்காக தான் இதை செய்து வந்துருக்குறேன். ஓகே பார்த்தீங்களோ. ஓகே டக்கோஸ் மெனு ஃப்ரீ டக்கோஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து நீங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிட்றாண்டா அப்படி ஒரு 9 யூரோ கொடுக்கணும். இது வந்து நாங்கள் வீட்டில் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு 3 ரூபா கூட முடியலை. இந்தளவும் செய்கிறதுக்கு 10 ரூபா அப்படி தான் முடிஞ்சிருக்கும். நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டீங்களுக்கு என்ன கூட வருமோ. ஓகே பாருங்கோ, இப்படியே செய்து செய்து பிள்ளைகளுக்கு நல்லா கொடுங்கோ. நன்றி. ஓகே.